நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் வந்து எனக்கு மிகவும் பிடித்த புத்தகமான பாபிலோனின் மிகப்பெரிய பணக்காரன் அப்படிங்கிற புத்தகத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், சரிங்களா? சின்ன ரிவ்யூவாக. ஸோ எனக்கு மிகவும் பிடித்த புத்தகம் இந்த புத்தகத்தை வந்து பலருக்கும் நான் பரிச்சளிச்சிருக்கிறேன் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாருமே காசு காசு காசுன்னு தான் ஓடிட்டுருக்கோம் இல்லையா? அதோட முக்கியத்துவம் என்ன, அதை எப்படி நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகள், சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத விட எப்படி அதை சேமித்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகள் நிறைந்த புத்தகம் தான் இது, சரிங்களா? பாபிலோனின் மிகப்பெரிய பணக்காரன் அப்படிங்கிற புத்தகம் நான் பரிசளித்த எல்லாருமே பொதுவாகவே, சரிங்களா, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. நான் அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது ஒரு 25-26 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 2-3 வருஷம் வேலையில் சேர்ந்ததுக்கு அப்புறம் படிக்க வாய்ப்பு கிடச்சிது, எனக்கு வாய்ப்பு கிடச்சிது, சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இந்த வாய்ப்பை நம்ம கொடுக்கணும். இந்த புத்தகத்தை நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய நண்பர்கள் ஒவ்வொருத்தருக்கும் காசு காசு பணம் பணம்னு ஓடிட்டுருக்காங்க இல்லைங்களா, அவங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த புத்தகத்தை நீங்கள் பரிசளிக்கணும். ஸோ சம்பாதிக்க ஆரம்பித்து ஒரு 2-3 வருஷம் கழித்து எனக்கு இந்த புத்தகத்தை படிப்பதற்கான வாய்ப்பு கிடச்சிது, ஒரு நண்பர் மூலமாகத்தான். படித்து முடித்த உடனே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வருஷத்தை வீண் பண்ணிட்டோமோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா சம்பாதிக்க ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு, இவ்வளோ விஷயங்கள் இருக்கே நம்ம தெரியாமல் வேஸ்ட் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இதை நான் வந்து ஊருக்கு வந்ததுக்கப்புறம், தாராவரம்லாம் வந்ததுக்கப்புறம் ஒருத்தர் பரிசளித்தேன். அப்போ வந்து அவருக்கு ஒரு 38-40 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அவரும் அதே மாதிரி சொன்னார், நான் என்ன நினச்சேன்னா, ஆஹா, ஒரு 15-20 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன் என் லைஃப்பில் அப்படின்னாரு. அதே மாதிரி இன்னொருத்தர் ஒரு 50 வயசு ஒரு வாத்தியாருக்கு கொடுத்தேன், சரிங்களா, அவரும் அதே தான் சொன்னார், ஆஹா, 25 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டேனே அப்படின்ட்டு. ஸோ இந்த புத்தகத்தை படிக்க வேண்டிய வயது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் முதல் சம்பளத்தில் நீங்கள் வாங்க வேண்டிய முதல் புத்தகம் பாபிலோனின் மிகப்பெரிய பணக்காரன், சரிங்களா? ஸோ முதல் சம்பளத்திலே வாங்கிடுங்க, சரிங்களா? இல்லாட்டி எப்போ படித்தாலும் ஆஹா 1 மாதத்தை வேஸ்ட் பண்ணமே, 2 வருஷத்தை வேஸ்ட் பண்ணமேன்னு இருக்கும். அதனால் நண்பர்கள் ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் இந்த புத்தகத்தை பரிசளிக்க வேண்டும், சரிங்களா? அப்படி என்ன இருக்குது இந்த புத்தகத்தில் அப்படின்னா, சேவிங்ஸ் பண்ணுவதற்கான வழிமுறைகள் என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயங்க, ஒருத்தர் மாதம் 1 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறான், 1,10,000 ரூபா செலவு பண்ணுறான், சரிங்களா? இது ஒரு கேஸ். இன்னொருத்தன் வந்து மாதம் 10,000 சம்பாதிக்கிறான், 9,000 செலவு பண்ணுறான், 1,000 ரூபா சேமித்து வைக்கிறான். இதில் யார் பணக்காரராக முடியும்னு நினைக்கிறீங்க? சிம்பிள், 1 லட்சம் சம்பாதிச்சவனா? இல்லை, அந்த 10,000 சம்பாதிச்சவன் தான். அதை உணர்த்தக்கூடிய புத்தகங்கள் இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து இந்த புத்தகம் உங்களுக்கு உணர்த்தும். நம்ம லட்சங்களில் சம்பாதிச்சாலும் மிச்சமாகறதுங்கிறது ஒன்றும் இல்லைன்னா அப்படின்னா நம்ம பணக்காரங்க ஆகவே முடியாது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஸோ இந்த புத்தகம் வந்து டிப்ஸ் மாதிரிலாம் இருக்காங்க, ஒரு கதை, கதைகளின் வழியே வந்து நீதிகளை, இந்த பணத்துக்கான நீதிகளை வந்து கொடுத்துருப்பாங்க. அருமையான புத்தகம், அவசியம் வாங்கி படிங்க, சரிங்களா? நீங்கள் படிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் வாங்கி பரிசலிங்க. இப்போ வந்து நாங்கள் ஷிப்பிங் சார்ஜ் இல்லாமல் பண்ணிட்டுருக்கோம், சரிங்களா? ஒரு 3 புக்கு 4 புக்கு 5 புக்கு நிறைய வாங்கி யார் யாருக்கெல்லாம் பரிசலிக்க முடியுமோ பரிசலிங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க, உங்கள் காண்டாக்ட்ஸ் இருக்கிற பலரும் இந்த பணத்துக்காக தான் ஓடு ஓடுன்னு ஓடிட்டு இருப்பாங்க. எல்லாத்துக்கும் பரிசலிக்க வேண்டிய புத்தகம், சரிங்களா? ஸோ இந்த புத்தகம் எனக்குள்ளே ஏற்படுத்திய தாக்கம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறம் ஆக்சுவலாக நான் வந்து பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே வந்து நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஒரு வாடகை எடுத்து ஒரு கடையில் வாடகை கடை, சரிங்களா? ஸோ இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறம் எனக்குள்ளே ஏற்படுத்திய தாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெங்களூர்ந்து வந்ததுக்கப்புறம் நம்ம சொந்தமாக தொழில் பண்ணுறோம், நம்ம யாருக்காகவும் வேலை செய்யலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருந்தது. பட் இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறம் ஒரு விழிப்புணர்வு என்ன ஏற்பட்டுச்சுன்னா, நான் வாடகைக்கு ஒரு கடையில் இருக்கேன் பார்த்தீங்களா, அந்த கடையை கிராஸ் பண்ணும்போது அந்த பில்டிங் ஓனர் என்ன நினைப்பார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது எனக்குள்ளே தோன்றிய ஒரு எண்ணம் தான் இந்த புத்தகத்தின் தாக்கம். நமக்காக ஒருத்தங்க வேலை செஞ்சிட்ருக்கான்ல அப்படின்னு நினைப்பாரா மாட்டாரா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணுச்சு. அந்த ஒரு தாக்கத்தை இந்த புத்தகம் எனக்குள்ளே விதைத்தது, சரிங்களா? எஸ், இந்த புத்தகத்தோட பின் அட்டையில் கூட அந்த விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம சம்பாதிக்கிறோம், ஒரு 10,000 சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அதுக்காக வீட்டு வாடகை, வீட்டு செலவு, ஒரு மளிகை கடை காசு கொடுக்குறோம், வீட்டு வாடகை கொடுக்குறோம், வட்டி கொடுக்குறோம், ஒரு ஃபைனான்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணுறோம் இல்லையா. இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா, நம்ம நம்மளுடைய வருமானத்திலிருந்து முதல் செலவாக நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இன்னொருத்தருக்கு வருமானமாக போய் சேருது, சரிங்களா? ஸோ நம்மளுடைய வருமானத்திலிருந்து சேமிப்பு அப்படிங்கிறதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கல, செலவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொருத்தருக்கு நம்ம சம்பாதிச்சு கொடுக்கறதுல முக்கியத்துவம் கொடுக்குறோங்க, சரிங்களா? பட் இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி, அதிலிருந்து முதல்லாக ஒரு சேமிப்பு எடுத்து உங்களுக்காக வச்சுக்கோங்க. அந்த ஒரு எண்ணம், மைண்ட் செட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத வலியுறுத்தக்கூடிய ஒரு புத்தகம், சரிங்களா? இந்த மாதிரி பல விஷயங்கள் கதைகளின் வழியே, நீதி கதைகளாக இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த புத்தகத்தை நீங்களும் அவசியம் படிங்கள், 4-5 புக்கை சேர்த்து வாங்கி வச்சுங்க. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களுக்கும், பணத்துக்கு பின்னாடி ஓடிட்டுருக்கிற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் இந்த புத்தகத்தை பரிசீலியுங்கள். மீண்டும் சந்திப்போம், நன்றி.